فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قال الله تعالى إن أكرمكم عند الله أتقاكم وقال تعالى ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب அளவிலா கருணையும் இணை இல்லாத கிருபையுடைய இல்லாமல்ல அல்லாஹ்வின் கிருபையால் இந்த வார்த்தைகளை ஆரம்பிக்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஸலாத்து ஸலாமு நபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரும் மீதும் உண்டாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் வசித்திருந்தோம், பயன்கள் அடைந்தோமா என்கின்ற தலைப்பில் நாம் நிறைவேற்றிய நோன்புகளின் நிலைமை குறித்தும் ரமலானில் நாம் மேற்கொண்ட பணக்கு வழிபாடுகளின் ஆர்வம் பற்றியும் ரமலான் கழிந்த பிறகு நம்முடைய நிலைமை என்ன என்கின்ற ரீதியிலே குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுரைகளை நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உண்டான வழிகாட்டுதல்களை சிந்தனைகளை நாம் இப்பொழுது அலசுவதற்கு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானில் உலகம் முழுவதிலேயும் முஸ்லிம்கள் இந்த உண்ணா நோன்பை பெரிய அளவிலே அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார். ஒரு மாதம் முழுவதும் பகல் பொழுதிலே உண்ணாமல் பருகாமல் உடலின் பெற்றை ஒதுக்கி வைத்து இறைவனுக்காக இந்த வணக்கழிபாடுகளை மேற்கொள்வது என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. உலகம் முழுவதிலேயும் முஸ்லிம்கள் மேற்கொண்ட இந்த தூய்மையான இந்த வாய்மையான இந்த வணக்கழிபாடு முஸ்லீம் அல்லாத பிற மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கின்றது. இன்றைய பிந்தைய காலகட்டங்களிலே முஸ்லீம் அல்லாத இந்து மதத்தை சார்ந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த தலைவர்களை எல்லாம் மக்களை எல்லாம் பெரிய அளவிலே கவர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மாதம் முழுவதிலேயும் இவர்கள் இறைவனுடைய பேரிலே இவ்வாறு உண்ணாமல் பருகாமல் கடுமையான கோடையுடைய காலகட்டத்திலேயும் இவர்கள் இந்த வணக்க வழிபாட்டை இவ்வளவு உறுதியாக இவ்வளவு விமர்சையாக நிறைவேற்றுகின்றார்களே என்கின்ற அந்த ஒரு நிலைமை எல்லோருடைய உள்ளங்களிலேயும் பதிந்திருக்கின்றது. அதுவும் இன்னும் சொல்ல போனால் ரமலான் மாதத்திலே சூரியன் மறைந்த நேரத்திலே மகரிபுடைய பாங்கு சப்தம் கேட்டவுடனேயே நாம் எல்லாம் நோன்பு திறக்கின்றோம். இது இஃப்தாருடைய நேரம், இஃப்தாருடைய நிகழ்ச்சி என்று நாம் பேர் சொல்லுகின்றோம். இந்த வகையிலே நம்முடைய நாடுகளிலே அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அவருடைய கட்சி சார்பாகவே இதுபோன்ற இஃப்தாருடைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விமர்சையாக நடத்துகின்றார்கள். நம்முடைய இந்த வாய்மையான தூய்மையான வணக்க வழிபாடுகளை குறித்து இஸ்லாத்தின் அருமை பெருமைகளை குறித்து சிலாயித்து பேசுகின்றார்கள். இதிலே இந்தியாவை ஆளுகின்ற பிரதமர், ஆளுங்கட்சியுடைய தலைவர் இவர்களெல்லாம் இஃப்தாருடைய பார்ட்டியை நடத்துகின்றார்கள். வல்லரசு நாடுகள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அமெரிக்காவினுடைய அதிபர் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துகின்றார். ஆக இது போன்ற நல்ல பிற மக்களுடைய உள்ளங்களிலே நல்ல ஒரு மதநிலையை, நல்ல ஒரு சிந்தனையை, இஸ்லாத்தை குறித்து முஸ்லிம்களை பற்றி
उन्नत कलाचार
अल्लाह कोपाद ஒரு நிலையை நமக்கு பெற்று தரார். ஆக நாம் ரமலானிலே எந்த மனநிலை இருந்தோமோ அதே மனநிலையை ஆண்டு முழுவதும் நாம் பெற்றிருக்க வேண்டும். தக்வாவிலே நாம் தொடர்ந்து அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் எப்பொழுது ஒரு முஸ்லிம் வழிதவறி போகின்றானோ அவனே வழிகட்டை தேடிக் கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வும் அவனை அந்த வழிகட்டிலே விட்டுவிடும். சூரத்து ஸஃப்ரே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகளின் பித்ராட்டங்களை குறித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கூட்டத்தார் பனி இஸ்ராயிலர்கள் கொடுத்த தொல்லைகள் துன்பங்களை குறித்து இறைவன் சொல்லி வருகின்ற பொழுது ஃபலம்மா ஸாஹு அஸாஹல்லாஹு குலூபஹும் கோடல் வழியை அவர்களே தேடிக்கொண்ட பொழுது அவர்களே அதை மேற்கொண்ட பொழுது அல்லாஹ்வும் அவருடைய உள்ளங்களை கோடலாக்கி விட்டான். அவங்களா வழிகட்டு போய் அதிகமாக விழுந்துட்டான். கோடல் வழியை அவர்களாவே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஒரு மூசாவுடைய அறிவுரையை ஒரு நபியுடைய அறிவுரையை அவர்கள் உதாசீனப்படுத்திய பொழுது இறைவனும் அவர்களே வழிகட்டிலே தள்ளிவிட்டார். அவருடைய இதயங்களை அல்லாஹ்வும் கோடலாக ஆக்கிவிட்டான். பாவம் செய்யக்கூடிய தீமைகளிலே மூழ்கி கிடக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான், அல்லாஹ் அவர் நேர்வழியிலே செலுத்த மாட்டான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆக பட்டினி கிடந்த ஒரு மாதம் முழுவதும் பெற்ற பயன் என்ன? அதன் உமர் சொன்னார்கள், ஹாசிபு கவுலான் துஹாசபு, உங்களிடத்திலே கேள்வி வணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களை கேள்விவனுக்கு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் நம்மை நாமே கேள்விவனுக்கு கேட்டுக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டவளாக இருக்கின்றோம். தக்வாவுடைய அந்த வாழ்க்கையை பற்றி ரமலானுடைய இந்த நோன்பினுடைய மேன்மையை பற்றி ஒரு ஹதீஸிலே இவ்வளவு சிலாய்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய அறிவுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. பனு முஸா கோத்திரத்தார்களில் இருந்து இரண்டு மனிதர்கள் இஸ்லாத்திலே வந்து இஸ்லாத்திலே சேர்ந்தார்களாம். இஸ்லாத்திலே சேர்ந்த அந்த இரண்டு மனிதர்களிலே ஒருவர் ஜிஹாதிலே ஆர்வம் கொண்டு இறைவழி போரிலே ஆசைப்பட்டு அதில் ஈடுபட்டு தன்னுடைய உயிரையே அவர் ஈந்து விட்டார், ஷஹீதாகிவிட்டார். இன்னொரு மனிதரை பொறுத்தவரையிலே அவர் மேலும் ஓராண்டு வாழக்கூடிய வகையிலே அவருக்கெல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலவகாசத்தை நீட்டி கொடுத்தார். இந்த இரண்டு மதியர்களை பற்றி தல்ஹாவின் உபைதுல்லா என்கிற ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், அந்த இரண்டு மதியர்களை பற்றி இதற்கு கனவு காண்பிக்கப்பட்டது. எப்படி கனவு காண்பிக்கப்பட்டது? மேலும் ஓராண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான காலவாசம் அளிக்கப்பட்டது. அந்த மனிதர் சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு போயிட்டார். அவருக்கு முதலிலே ஷஹீதாகிவிட்டாரே, யுத்தத்திலே இந்து வரை இந்து தியாகி என்ற பட்டத்தை பெற்றிருந்தாரே, அந்த சகோதரர் மிக தாமதமாக சொர்க்கத்துக்கு போறார். இவங்க ஆச்சரியம், இஸ்லாத்தில் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டாங்க, அவர் தான் முதல்ல ஷஹீதானாரு, இறைவழி போரில் இந்து வரை ஈந்தாரு, தியாகியாக ஆனாரு. ஆனால் அவர் ஒரு மாதம் ஒரு வருடம் கழித்து சொர்க்கத்திற்கு செல்கின்றார். ஆனால் இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு வருடம் உயிர் வாழக்கூடிய காலவாசத்தை பெற்றிருந்தாரே, அவர் முதலே சொர்க்கத்துக்கு போயிட்டார். தல்ஹாவின் உபதிலாக ஆச்சரியம். ரசூலுல்லாஹ் வந்து அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படி ஒரு கனவு காண்பிக்கப்பட்டது, முதல்ல ஷஹீதானவர் ஒரு வருஷம் கழித்து சொர்க்கத்துக்கு போறாரு, தாமிதமாக ஷஹீதானவர் ஒரு வருடத்துக்கு முன்னாலே சொர்க்கத்துக்கு போயிட்டார். அவர் இவ்வளவு ஆர்வத்தோடு இரவு நேரத்துடைய அந்த தவத்தொழுகை தராவிகை தொழுதிருக்கின்றாரே, அப்படி ஒரு ரமலான் முழுவதும் அதிகப்படியாக சுஜூது செய்திருக்கிறார், ரமலானுடைய மாதத்தில் அதிகமதிகமாக நன்மைகளை தேடி இருக்கின்றார். அந்த நன்மைகளை தேடி இருக்கின்ற காலத்தினாலே
அவர் அல்லாஹ் அவருக்கு ஒரு வருடம் முன்னாலேயே சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் என்று திருமான் அசல்லா சொல்லிவிட்டார். ஆனால் நான் மேற்கொண்ட நாம் நிறைவேற்றி வந்த இந்த ரமதானுடைய அந்த பாக்கியத்தை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறேன். நிறைய சகோதரர்களுக்கு இது வளமையாயிடுது, ரமலா வந்தது ரமலா போயிருச்சு. நான் பேசி விடுறவா இல்லையா? ரமலா வந்த மாதிரியும் தெரியலையா, அது போன மாதிரியும் தெரியல, இப்பதான் வந்த மாதிரி தான் போயிடுது. இப்படி ரமலானை குறித்தாமோ லேசாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடையவும் ரசூலுடையவும் பார்வையிலே ரமலானுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கின்றது. அதனுடைய பிரத்யேகமான தன்மை என்ன? துளை கண்டு ஒரு சிறப்பு தன்மை இருக்கின்றது, ஹஜ் உம்ரா கண்டு சிறப்பு தன்மை இருக்கின்றது, தான தர்மங்களுக்கு ஜகாத்து கண்டு சிறப்பு தன்மை இருக்கின்றது. ரமலானுடைய சிறப்பு தன்மை என்ன? அது ஒரு மனிதனை பாவப்பழிகளை எல்லாம் வாய்த்து அவனை துய மனிதனாக ஆக்கி அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து வருகின்றது. அவன் நோன்பு இருந்தது ஒரு மாத காலம், அதுவும் என்ன, எதுவும் சாப்பிடுவதற்கு கிடைக்காமல் பட்டினியா கிடந்தானா? இல்லை, நல்ல வளமான வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கின்றான். சகோடைய நேரத்தில் எழுந்து நாம் மதியம் சாப்பிடக்கூடிய உணவை விடவும் ருசிகரமான சுவையான உணவுகளை தயார் செய்து அந்த பின்னரவு நேரத்தில் சகோடைய நேரத்தில் நாம் உட்கொள்கின்றோம். நோன்பு திறக்கின்ற பொழுது விதவிதமான பானங்களை வைத்து நாம் நோன்பு திறக்கின்றோம். கஷ்டப்பட்டா நோம்பிக்கின்றார்கள் இல்லை, ஆனால் உலகத்தில் மிகவும் வறுமை வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஏழை நாடுகளிலே, சூடான், ஆப்பிரிக்கா போன்ற கண்டுகளிலே வாழக்கூடிய முஸ்லீம் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நோன்பு நோற்பதற்கும் சரியான உணவு இல்லை, நோன்பு திறப்பதற்கும் சரியான உணவு இல்லை. அவளை கூட சீக்க மாட்டேன் கேட்கிறாங்க, கேட்கிறோம், சில சந்தேகங்கள் இருக்கு எங்களுக்கு. ஏன் அவர்கள் அங்கிருந்து போன் அடித்து சேகுமாரிட்ட கேட்கிறாங்க, என்ன சந்தேகம் கேளுங்க. சேக அவர்களே, பலமான நாட்டிலே பெற்றோருடைய அந்த வளத்திலே உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டிலே வாழக்கூடிய மக்களே, சேகுமார்களே, எங்களுக்கு நோன்பு வைப்பதற்கும் உணவு கிடைக்கவில்லை, நோன்பு திறப்பதற்கும் உணவு என்கிறார். ஆனால் அல்லாஹ் நமக்கு மிக பெரிய அருள் வாக்கியங்களை பொழிந்திருக்கின்றார். இந்த நிலையில நாமோ ரமலானை கொண்டாடிக்கொண்டோம், நோன்பு வைத்திருக்கின்றோம் சொன்னால் அதனுடைய சிறப்பு தன்மை என்ன? அந்த ரமலான் அவருடைய பாவங்களை எல்லாம் கரையச் செய்து அவனை சொர்க்க பாக்கியத்திற்குரியவனாயும். இதெல்லாம் பெருமானார் செல்லா சொன்னார்கள். மிம்பரில் ஏறுகின்ற பொழுது மூன்று படியிலே அவர் ஏறி செல்கின்ற பொழுது ஆமீன் 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 சஹாபாக்கள் கேட்கிறாங்க. வித்தியாசமா இன்றைக்கு ஆமீன் ஆமீன் சொல்லி என்ன விஷயம்? ரமலானை பெற்று அதன் மூலமாக நோன்பு நோற்று பயபக்தியை மேற்கொண்டு புண்ணியங்களை தேடி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய இந்த எளியதான ஒரு நல்ல வாய்ப்பை யார் இழந்துட்டானோ அவன் அசவா போ என்று ஜிப்ரீல் சொன்னார். அதுதான் ஆமீ சொன்னார். சொர்க்கத்தை அடைவதற்காக என்று பின்ன பெரிய கஷ்டங்களை அடைய வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லாமல் மிக எளிதான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தான் இந்த முஸ்லீமுக்கு. அந்த எளிதான வாய்ப்பை அவன் பயன்படுத்தி சொர்க்கத்திற்கு செல்லாமல் தவறு விட்டுட்டான. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தவறு விட்டு விட்டானே, அதை செல்லமாக கண்டிக்கக்கூடிய வகையில் என்ன இப்படி ஒரு வாய்ப்பு தவறு விட்டு நோக்கு நோட்டு உடனே சொர்க்கத்துக்கு போயிடலாமல் இலகுவான வழியாச்சு, இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவன் தவறு விட்டானே என்று சொல்லி அவன் அவன் நாசமா போடு என்று செல்லமாக கண்டிக்கக்கூடிய வகையிலே ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார். இதே மாதிரிதான் பெற்றோர்களை முதுமை காலத்திலே பெற்றிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவளுக்கு பணிவிடை செய்து அவருடைய மதம் போடாமல் நடந்து கொண்டான் சொன்னால் அந்த பெற்றோர்கள் அவனுக்காக என்று துவா செய்யக்கூடிய துவா உடனே அவன் சொல்லணும் சார். புதுமை காலத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் 10 வருஷம் 20 வருஷம் ஆண்டு இருக்க போறாங்களா? சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், வீட்டிலேயே பலச்சலம் கழித்து விடுகின்றார்கள், ஒரே வீச்சம் எச்சில். ஆனால் நீண்ட காலத்திற்கு அது துன்பங்களை கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாம் முதுமை அடைந்து விட்டார். ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஒரு மாசமோ ஒரு வருடமோ அவர்கள் இந்த உலகத்திற்கு பிரிந்து விடுவார். அந்த பெற்றோர்களுக்கு இவன் சரியாக உபசாரம் செய்து அவளை கவனித்திருந்தான் அதன் மூலமாக சொர்க்க வாழ்க்கையுமே அவனுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை தவறு விட்டு விட்டானே, இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை தவறு விட்டு விட்டான அவன் நாசமா போ செல்லமாக கண்டிக்கக்கூடிய வகையிலே ஜிப்ரீல் சொன்னார்கள் ஆமீன் என்று நான் சொன்னேன். அதை விடவும் ஒரு நல்ல ஒரு எளிதான ஒரு நிலைமை என்ன என்றால், ஒரு வாய்ப்பு என்ன என்றால்,
என்னுடைய பெயர் எந்த முஸ்லிமுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ முஹம்மது என்றோ ரசூல் என்றோ சொல்லுகின்ற அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவன் சொல்லியிருந்தால் அதன் மூலமாக அவனுக்கு அதிகப்படியா நன்மைகள் உண்டு. அந்த நன்மையை பெறவுடைய பெறுவதற்கு அவன் பயன்படுத்தாமல் கவனக்குறையா இருந்துடுறான். இது பதிலாக கவனக்குறையாளிகளை நாசம் போகும் என்று சொன்னார்கள். அதுதான் ஆமீ சொன்னது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சுனித்தா காண்பிக்கின்றார்கள். அந்த ரமலானுக்கு அவ்வளவு வரை சிறப்பு உண்டு. ஆனால் நாம் அந்த ரமலானுடைய சிறப்பை தக்க வைத்துக் கொண்டோமா? ரமலான் நம்மை விட்டு கடந்து சென்றது. ஆக நல்ல சிந்தனைகள் வேண்டும். சொல்லுகின்றோம், வடக்குழிபாடுகளை மேற்கொள்கின்றோம். ஒரு முஸ்லீம் தவுடைய ஜீதிலை நிலைத்திருப்பதற்கு, மஸ்பூத்தாக இருப்பதற்கு, உறுதியாக இருப்பதற்கு, வடக்குழிபாடுகளிலே கவனமாக இருப்பதற்கு எது தேவை என்று சொன்னால், எது தேவை? நல்ல சிந்தனை தேவை, நல்ல பயிற்சி தேவை. அப்படியே வெளியில பல வேலையாக சுத்தி விட்டு அப்படியே ரூமுக்கு வர்றோம். 9:30 ஆயிடுது, 10 மணி ஆயிடுது, பாரு எங்க தொழல் தொழிலையே. அந்த ஜமாத் கிடைக்கும் போதும் இஷாத்துலையும் ஜமாத்தா தொழ முடியல, ஒரு வேலையா போயிட்டோம், நேரம் போய்விட்டது, 10 மணி ஆயிடுது, ரூமு வந்திருக்கிறோம். தமிழ் எத்தனை பேர் அங்கே ஒளி செய்து கொண்டு முசல்லவா முசல்லாவை விரித்து இஷாவை நிறைவேற்றி விட்டுத்தான், இஷா தொழுகை தொழுது விட்டுத்தான் நாம் தூக்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம எத்தனை பேர் கவனமா இருக்கின்றோம். கோயில் அவ்வளவுதான், நாளைக்கு இஷா வரதான் போது பரவாயில்ல பார்த்துக்கலாம். நான் சில நினைக்கிறது போன் பட்டி அவங்களுக்கு வந்து ஒன்று மாட்டேன், அது எதுவுமே வருவதில்லை. ஆக இந்த ரீதியிலே ஒரு முஸ்லிமை சிந்திக்க செய்வதற்கென்று நல்ல சிந்தனை வேண்டும், தரிசனம் வேண்டும். அந்த வகையிலே தான் ஒரு ஹதீஸை நாம் அடிக்கடி நாம் சொல்லியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்துடைய நேரத்திலே அவர்கள் எழுந்து நின்று அதிகமதிகமாக நேரத்தில் நின்று நின்று அவர்கள் ஓதி ஓதி கால் வீங்கி அவருடைய கால் பாதங்கள் வீக்கம் எடுத்து விடுகின்றது. அதிகாலையை பிலால் வருகின்றார், அல்லது ஆயிஷா அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விட்டதே அல்லாஹ்வுடைய தூதரே, யார் சொல்லல்லா நீங்களே இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை வருத்தி கொண்டு சிரமப்பட்டே நீங்கள் தொழ வேண்டும் என்று கேட்ட பொழுது நபியவர்கள் வாய்மொழியிலேயே அப்படிப்பட்ட சிறப்பில் அடைந்திருக்கின்றதே, அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று கேட்டுவிட்டு நபி சொன்னார்கள், இந்த இரவில் குர்ஆனுடைய 2 வசனங்கள் எனக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 வசனங்களை எந்த ஒரு முஸ்லீம் ஓதுகின்றானோ, ஆனால் அதை பற்றி ஆழமாக சிந்திக்காமல் இருக்கின்றானோ, அவனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்று பெருமாதாஸ் சொன்னார். அந்த 2 வசனங்கள் என்ன? இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி வல்லம் இஸ்திலாஃபில் வன்னஹார் லஆயாத்தில் உலில் அல்பாப். இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதில், இந்த இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதில் அல்லாஹ்வுடைய வல்லமைக்கான மிகப்பெரிய சான்றுகள் இருக்கின்றன. பகலை பார்க்கின்றோம், 12 மணி நேரத்தில் சூரிய பகவான், சூரிய பகவான் அல்ல அப்படியே தமிழில் சொல்லி வளமையாயிடுது, அந்த சூரியன் அப்படியே தன்னுடைய கதிர்களை பாய்ச்சி கொண்டே வந்து மாலையிலே மறைந்து விடுகிறது. பிறகு இரவு வந்து விடுகின்றது, இறைவனுடைய இருள் உலகத்தை கவிக்கொண்டிருக்கின்றது. 12 நேரம் கடக்கின்றது. இந்த பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ காட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் இறைவனுடைய சான்றுக்கான, இறைவனுடைய வல்லமைக்கான மிகப்பெரிய சான்றுகள் அதிலே உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டி சொல்றார். அதை படிப்பதே விரை வேண்டும். இந்த இறைவை கொண்டு வந்த இறைவன் யார்? இந்த பகலை சுற்றி வர செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான வல்லமை கொண்ட இறைவன் யார்? அதற்கென்று எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான்? அந்த இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய உண்மையான ஏற்பாடுகள், இதுதான் இரவை சூழ்ந்து வர செய்யக்கூடிய, பகலை சூழ்ந்து வர சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிரியா ஊக்கியாக பின்னணி காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு எப்படிப்பட்ட அறிவாளிகள் அறிவுடையவர்கள் அல்லதீன யஸ்குருன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபி, அவர்கள் எப்படிப்பட்ட அறிவாளிகள்? உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையிலையும், நின்றிருக்கக்கூடிய நிலையிலையும், ஒரு கழித்து படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும், சதாவும் எல்லா நிலையிலையும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த வானங்கள் பூமியுடைய படைப்பு அமைப்பை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய சிந்தனை இப்படி செல்ல வேண்டும். இப்படி பார்க்கக்கூடிய படைப்பினங்களிலே இறைவனுடைய ஆற்றலை வல்லமை குறித்து அவன் சிந்திக்க வேண்டும். பிறகு உணர்ச்சி பொங்க அவன் சொல்வார்களாம், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, என்னுடைய இச்சகனே இவற்றையெல்லாம் வீடுக்காக படைக்கவில்லை, நிச்சயத்திற்காக படைத்திருக்கின்றாய் என்று உணர்ச்சி பங்கு சொல்லிவிட்டு சுபஹான. அவ்வாறு எந்த ஒரு படிப்பினத்தையும் வீணுக்காக படைக்கின்ற நிலையை விட்டும் மிகவும் பரிசுத்தமானவன். எங்களை நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக என்று அவர்கள் சொல்வார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும், ஆராய்ந்து வேண்டும். இறைவனுடைய வல்லமையிலே அவன் தன்னை கட்டுண்டு கிடக்க செய்ய வேண்டும் என்று பெருமாநாசலா நாம் இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக் கேட்டோம். குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் கவனத்திலே கொண்டு வந்தோம். ஆனால் இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய ஆற்றல், அவன் இந்த உலகத்தை படைத்திருப்பதுடைய இந்த மனித வாழ்க்கையுடைய நிச்சயம் என்று எதை ஆக்கி வைத்திருக்கின்றான். மறுமையிலே நம்மை கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய நிலையிலே நம்முடைய கதி என்னவாகும், நமக்கு சொர்க்க வாக்கியம் கொடுத்து வைக்கப்படுமா, நரகத்தில் நாம் தூக்கி வீசப்படுவோமா என்றெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்த்திருக்கின்றோமா, சிந்தித்திருக்கின்றோமா? இதுதான் ரமலானில் இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள். இப்பொழுதும் நாம் அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுதும் அவர் நல்ல சிந்தனை நம்முடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தீன் இஸ்லாம் இருக்கின்றதே சாதாரணமாக நம்முடைய கையில் இருந்து கிடைக்கவில்லை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த உலகத்திலே தோன்றிய ஆதம் அலி இஸ்லாம் முதற்கொண்டு முதல் ரசூலாகிய நூஹ் அலி இஸ்லாம் முதற்கொண்டு எண்ணற்ற இறை தூதர்கள், எண்ணற்ற தெய்வார்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம், ஈசா அலி இஸ்லாம், இறுதி தூதர் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படிப்பட்ட மேன்மைக்குரிய நபிமார்கள் இந்த உலகத்தில் மனித குலத்தை சீர்படுத்துவதற்காக என்று, மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக என்று இறைவனுடைய வேதத்தை பெற்று தந்து எந்த ஒரு நேர்வழியை வழிகாட்டுவதற்கு வழங்கியிருக்கின்றார்களோ அந்த வழிகாட்டலுடைய சத்தும் சாராம்சம் தான் இந்த தீன் இஸ்லாம். இதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன, இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக என்று எத்தனை எத்தனை நெய்மார் உலகத்திலே சிரமங்களை தியாகங்களை செய்திருக்கிறார். இந்த தீனுடைய இறுதி வடிவத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டி செல்ல வேண்டும். கியாமதால் வரையிலேயும் இந்த குர்ஆன் நிலைத்திருக்க வேண்டும். கியாமதால் வரையிலேயும் அந்த குர்ஆனுக்கு உண்டான ஆதாரமாக விளக்கு உரையாக இருக்கக்கூடிய இந்த ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு நிலைத்திருக்க வேண்டும் என்று இறை தூதர், இறுதி தூதர் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்கள் இது. அவருடைய சஹாபாக்கள் எத்தனை எத்தனை யுத்தங்களிலே அவர் தன்னுடைய வீரதரத்தை காண்பித்திருக்கின்றார். வாழ வேண்டிய இளமை பருவத்தை இருந்த எத்தனை சஹாபாக்கள் எடுத்திருக்கின்றனர், அப்படிப்பட்டதான ஒரு மார்க்கம் நம்முடைய கையில் கிடைக்கும். நாம் தொழுகின்றோம், ஹஜ் உம்ராவை செய்கின்றோம், நோன்பு நோற்கின்றோம், இந்த பிற வடக்கு வழிபாடுகள் செய்கின்றோம். இறைவனுடைய இந்த வடக்கு வழிபாடுகள் எல்லாம் தூய்மையானவர், தூய்மையானவை, நேர்மையானவை, வாய்மையானவை, பரிசுத்தமானவை. இது எப்படி நாம் பெற்றோம்? இத்தனை இத்தனை நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய தியாகங்கள் இவற்றுடைய பின்னணியில் இருக்கின்றன. அன்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் தன்னுடைய இல்லத்திலே வரவழைத்து சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? என்னுடைய அருமை மகனே, உங்களுடைய கூட்டத்தார்கள் குறைசி குலத்துடைய தலைவர்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கின்றார்கள் நீ பார்க்கவில்லையா? சொன்னார்கள் மார்க்கத்தை போதிக்கு வந்ததற்கு பின்னாலேதான் இந்த மக்காவிலே குடும்பங்களுக்கு குடும்ப குடும்பத்திலே தந்தைக்கும் பதியனுக்கும் தகராறுகள், கணவன் வேறு மனைவி வேறு என்று பிரிந்து செல்கின்றார்கள். இப்படி ஒரு புதிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்து இந்த அமைதியான மக்கத்து பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். சகோதரர் மகன் முகமது, இதை அவர்களை தட்டி வையுங்கள், அடக்கி வையுங்கள்,
இல்லை என்றால் அவர் எங்களுடன் ஒப்படைச்சுங்க, நாங்கள் அவரை பார்த்துக் கொள்கின்றோம் என்று இந்த மக்காவுடைய குறைசிகளின் தலைவர்கள் உடைய குடும்பத்தை சார்ந்த பிரமுகர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்களே. உடைய அருமை மகனே கொஞ்சம் சாய் சேர்ந்து தான் போயிடக் கூடாதா, கொஞ்சம் அடைக்கி வாசிக்க கூடாதா என்று அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்து வரல, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்து கொண்டிருந்தார். அந்த அபூ தாலிப் அமீர்களை அழைத்து சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தையே, உங்களிடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த தலைவர்கள் வலது கையிலே சூரியனையும் இடது கையிலே சந்திரனையும் தந்து அவ்வளவு பெரிய மேன்மைக்கு சிறப்புக்கு என்னை ஆளாக்கினாலும் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை, இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும், அல்லது இந்த வழியிலே நான் போராடி போராடி என்னுடைய கழுத்து துண்டிக்கப்படும், நான் அழிந்து போகிறேன், இந்த ரெண்டில் ஒன்று நடைபெறாத வரை நான் இந்த தீனை விட்டோம், இந்த தீனை பிரச்சாரம் செய்து விட்டோம், நான் பின்வாங்க மாட்டேன் என்று பெருமானார் சொல்லி சொன்னார். இந்த தீனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு ரோஷம், தீனை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுடைய உள்ளங்களில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி பெருக்கு இதுதான். நபிகார் சொல்லாதனுடைய வாழ்க்கை நடைபெற்ற இந்த முக்கியமான நிகழ்ச்சி உலகெங்கிலும் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி, தமிழ் இலக்கியத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு கவிஞர் பாடினார், என்ன பாடினார், செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் என் கொள்கை விடமாட்டே என்றுரைத்த நாயகமே. நாமளும் பாடுவோமே என்றுதான். செங்கதிரும் தன்மதியும், செங்கதி என்றால் சூரியன், தன்மதி என்றால் சந்திரன், அப்படி சொன்னாங்க. வலது கையிலே சூரியனையும் இடது கையிலே சந்திரனையும் தந்தாலும் கூட நான் பின்வாங்க போவதில்லை, அதுதான் அழகு தமிழிலே படித்தார். செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் என் கொள்கை விடமாட்டேன் உரைத்த நாயகமே, என்றுரைத்த நாயகமே. ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்டதான எழுச்சிகள் வர வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே பதினெட்டு நடைபெற்றது, ரமலான் பதினேழிலே நடைபெற்ற யுத்தம் பிரபலமான ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம். அதே மாதிரி ரமலான் மாதத்திலே 25வது பிறையில் ஹிஜ்ரி 558 ஆண்டில் ஐத ஜாதுத் என்று பிரபலமான ஒரு யுத்தம், பதற்கு நிகராக சொல்லப்படக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. எப்படி பதில் யுத்தத்திலே மிகப்பெரிய வெற்றி அல்லா கொடுத்தானோ அதே போல மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லா ஐந்து ஜாதுத்திலே கொடுத்தான். அது பலஸ்தீனத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஐந்து ஜாதுத்திலே அடைந்த வெற்றி முஸ்லிம்களுக்கு பைத்துல் முக்கத்தஸை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு வழிதிறந்து விட்டது. மங்கோலியர்களோடு முஸ்லிம்களுக்கு நடைபெற்ற மிகப்பெரிய பயங்கரமான ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திலே முஸ்லீம்கள் வென்றார்கள். பதிலே எவ்வாறு எதிரிகளுடைய படைகள் படை வட்டாளங்கள் ஆயுதங்கள் அதிகமாயிருந்து முஸ்லீம்களுக்கு குறைவான எண்ணிக்கையிலே உண்டான வீரர்களும் படை நடவாடங்களும் இருந்ததோ அதே போல ஐந்து ஜாதத்திலையும் முஸ்லீமுடைய படை வீரர்கள் குறைவு, மங்கோலியனுடைய படை வீரர்கள் அதிகம், ஆயுதங்களும் அதிகம். அந்த யுத்தத்திலே ஒரு நிகழ்ச்சி, அந்த யுத்தத்தை வழிநடத்தி சொண்டு வந்து கொண்டிருந்தவர் சுல்தான் முஸஃபர் புதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசர். யுத்தம் மிக முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது சுல்தான் முஸஃபர் புதுசுடைய மனைவி ஜுலானார் கொல்லப்பட்டுவிடுகின்றார். ஜுலானார் கொல்லப்பட்டு விடுகின்றார், மன்னருக்கு தன்னுடைய மனைவி நம் முன்னாலேயே கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றாள் என்று பதவி பரிந்துரைக்கின்றார். மனைவிடத்தில் செல்கின்றார், மனைவியுடைய கடைசி உயிர்கிரிக்கூடிய தருவாயில் மனைவிடத்தில் சொல்கின்றார், அன்பு மனைவியே, அன்புக்குரியவளே, மனைவியை தேற்றுவதற்கான ஆறுதல்களை வழங்குவதற்கான என்ற வார்த்தையை உதிக்கிறார். மனைவி சொன்னாளா, ஜுலானா சொன்னாளா, அன்புக்குரியவளே நேசத்திற்குரியவளே என்றெல்லாம் சொல்லாதீங்க, மனைவி சொல்ற
தீனை காத பாதுகாப்பதற்க வேண்டி என்று யுத்த களத்திலே வந்து விட்டீர்கள். யுத்த களத்திலே வந்ததற்கு பின்னாலே சொந்த வந்தோ மனைவி கணவ அண்ணன் தம்பி என்ற உறவு முறைகளை நீங்கள் பெரிதாக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் தான் உங்களுக்கு பெருமை. இஸ்லாத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், யுத்தத்திலே வெற்றியை அடைய வேண்டும். இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லுங்கள். ஒரு மதையை நான் இறந்து விட்டேன் என்பதற்காக என்று என்னை சுற்றி நின்று கொண்டு அழக்கூடிய போலிகளாக ஆகிட்டார்கள் என்று அவருடைய மனைவி ஜுலானா சொன்னார். மன்னர் முஸஃபர் குதுசுடைய உள்ளத்திலே ஆவேசம் பொங்கிக் கொண்டு வந்தது. உடனே வாளை கையில் ஏந்தி கொண்டு இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டே களத்துக்கு போறார். வீரர்களும் அதே வார்த்தையை எதிர்த்து முழங்குகின்றார்கள், இஸ்லாம் இஸ்லாம். அந்த யுத்தத்திலே இப்படிப்பட்டதான மிக எழுச்சியை உருவாக்கியது யார்? ஒரு பெண்மணி. ஆனால் அப்படிப்பட்ட எழுச்சியை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய உள்ளத்தில் ஏந்திருக்க வேண்டும். வடக்கொழிபாடுகளை வெறுமனே நிறைவேற்றுவது என்பது இறைவனுடைய குறிக்கோள் அல்ல. அந்த வடக்கொழிபாடுகளுக்கு இவ்வளவு பெரிய கூலிகளை மறுமையில் அளித்திருக்கின்ற என்ற வாக்குறுதி அளிக்கின்றானே, அந்த வாக்குறுதியுடைய தாற்பயம் என்ன? அந்த வடக்கொழிபாடுகளை செய்து முடித்ததற்கு பின்னாலே நாம் பலகீனப்பட்டு வீடுகளிலே வீதிகளிலே முடங்கி கிடக்கின்றோமே, வீணான காரியங்களிலே மூழ்கி கடந்து வீணாத பேச்சுகளிலே மூழ்கி வீண கால நிலைமை வீணாக்கி போட்டிருக்கின்றோமே, இதற்காகத்தான் வடக்கொழிவாளில் இருந்து கடுமையாக்கிறானா? இல்லை, இஸ்லாத்துக்காக இந்த உலகத்திலே நன்மையை செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே எல்லா நெய்மார்களும் வந்து எந்த ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்களோ அந்த சீர்திருத்தத்துடைய பணி நடைபெற வேண்டும் என்று எழுச்சி அடையக்கூடிய உடம்பை அந்த உத்வேகத்தை இந்த ரமலான் தர வேண்டும். நாம் நிறைவேற்றக்கூடிய வடக்கொழிவாளர் தர வேண்டும். ரமலானை முடித்து வைத்துக் கொண்டு விடல்களிலே நின்று அல்லாவை நாம் வணங்கி வழிபட்டோம். அந்த காட்சியை கண்டால் எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மேன்மை! எந்த மதத்திலையும் இருக்காத கண்கொள்ளா காட்சி அது. ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் அதிகாலையிலே குளித்து தூய்மையாகி புத்தாடைகள் அணிந்து கொண்டு அத்தர்களை பூசிக்கொண்டு வந்து அந்த திடல்களில் எதை செய்கின்றார்கள்? இப்படி வடக்கொழிபாடுகள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தானே, இந்த புத்தாடைகளை நமக்கு வழங்கினானே, இவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கையை தந்திருக்கின்றானே, அந்த இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் புரியவன் என்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய மேன்மையை, அல்லாஹ்வுடைய உயர்வை, அல்லாஹ்வுடைய தூய்மையை, அவருடைய வல்லமையை நிறைநாட்டிய வண்ணம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய சந்நியாரத்திலே நாம் நம்முடைய தலையை வைத்து அதை வணங்க வணங்கி முடித்ததோடு தொழுகை நிறைவேற்றி முடித்ததோடு ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய சகோதரனை தன்னுடைய நண்பனை ஆரத்தொழுகி குர்ஆனுடைய நல்வாழ்த்துக்களை பரிமாற்றினார். பிறகு அவன் சந்தோஷமாக சென்று 30 நாட்களும் உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்று எந்த ஒரு தடை இருந்ததோ அந்த தடையை நீக்கி வைத்து உண்ணலாம் பருகலாம் உண்ணுங்கள் பருகுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று எந்த இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் உதவி வைப்பதற்கு அனுமதி அளித்திருக்கின்றானோ அந்த இறைவனை புகழ்ந்து வாடி தொழுது வணங்கி நம்முடைய ஈது பொருளாளை கொண்டாட்டி கொண்டாட்டத்தை முடிக்கும் எவ்வளவு பெரிய கண்கொள்ளா காட்சி! ஏதே மதங்களிலே உண்டா இது? ஏதே மதவாதிகளை இப்படி மக்களை வழிநடத்துகின்றார்களா? இல்லை, இவ்வளவு பெரிய உயர்தரமான இந்த தீனை நாம் பெற்று தீன் எப்படி நிலைத்திருக்க முடியும்? நாம் எல்லாம் அதற்காக பாடுபட்டால் தான் நிலைத்திருக்க முடியும். இந்த தீனை பரப்புவதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக என்று இத்தனை இத்தனை தியாகிகள் இல்லை என்றால் இந்த தீன் அவருடைய கையில் நிலைத்திருக்குமா? இப்படி ஒரு உயர்ந்த ஒரு அவதாரம் கொண்டாடிக்க முடியுமா? இறைவனை வணங்கியிருக்க முடியுமா? சொர்க்கம் கிடைக்கும் என்கின்ற அந்த மேலாதரவு அந்த நல்லெண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏந்திருக்க முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நோன்பு அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை ஜிஹாதுடைய உடனே நமக்கு கொடுத்துட வேண்டும். நபி சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் தீமை நடைபெற கண்டார் அதனை தன்னுடைய கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும், பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தால் பலகீனமாக
சொல்லட்டும், தாவால் சொல்லட்டும், நன்மை தீமை என்று இனங்காட்டும். இன்று நம்முடைய நாடுகளை பார்த்தவென்றால் எத்தனை எத்தனை இளைஞர்கள் மதுவிலே மதுவுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை வாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்தெந்த முஸ்லீம்கள் இருக்காமல் என்று கவலைப்படுத்த சமூக ஆர்வலர்கள் தன்னுடைய மூளையை கசைக்கு பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்களுடைய அலட்சியம், எவன் செத்தான் தான் எவன் பிழைச்சான் தான் என்று நாம் யாருக்கு ஓட்டு போட்டு அரியணையில் அமைத்து வைத்திருக்கின்றோம் அமைத்து வைத்திருக்கின்றோமோ அந்த ஆட்சியாளர்கள் மக்களை சாகடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று அண்டல் முகமது சல்லாசு அவர்கள் முருந்தவராக அன்றைய அரேபியாவிலே அவர்கள் தலை தூக்கி இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து சஹாபாக்கள் ஜமாத்தை ஒரு கூட்டத்தை தங்களுக்கு பக்கபலகமாக அமைத்துக் கொண்டு அன்றைய அரேபியாவிலே வேடும் வேறுண்டி கால் உண்டி இருந்த அத்தனை தீமைகளையுமே அவர்கள் தடுத்திருக்கிறார்களே அகற்றினார்களே. மதினாவில் எங்கும் மது ஆறு ஓடச் செய்தார்களே. இன்று ஒவ்வொரு நகரங்களிலேயும் ஒவ்வொரு மூலை கொடுக்களிலும் எத்தனை எத்தனை எண்ணிக்கையிலே முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள். ஏன் அந்த எழுச்சி வரவில்லை? ஏன் சீர்திருத்தத்துடைய அந்த நல்ல ஆர்வம் வரவில்லை? இந்த வணக்கொழிபாடுகள் எல்லாம் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக நாம் நிறைவேற்றி வந்தோம். தீனுக்காக உழைக்கக்கூடிய அந்த மேலான அந்த நல்லெண்ணங்கள் அங்குக்குரிய சகோதரர்களே, அந்த நிலையிலே குர்ஆனிலே சூரத்துல் ஆறாவிலே 161 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இது பிரபலமான ஒரு நிகழ்ச்சி. எப்பொழுது நடைபெற்ற நிகழ்ச்சி? மது இஸ்ராயலுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. யூதர்கள் சமுதாயம் வந்து சென்றோமே, அந்த யூத சமுதாயத்தினர்கள் அவருடைய மூதாதிர காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அதற்கு சனிக்கிழமை வரையறையை மீறியவர்கள் என்று குர்ஆன் அவர்களுக்கு இடம் காட்டுகின்றனர். சனிக்கிழமையிலே வரையறை போடப்பட்டது அவர்களுக்கு. என்னது? அவர்கள் கடலோரத்திலே வாழ்ந்த மீனவர்கள். வாரத்திலே ஒரு நாள் எங்களுக்கு லீவு வேண்டும், நாங்கள் உழைப்பாளிகள், வாரத்திலே ஒரு நாள் எங்கள் ஓய்வாக இருக்க வேண்டும் என்று அவர்களாகவே வேண்டி விரும்பி சனிக்கிழமையில எங்களுக்கு லீவு வேண்டும், ஓய்வாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய நபியிடத்திலே கோரிக்கை வைத்து அல்லாஹ்வும் அதற்கு அனுமதி வழங்கியதற்கு பின்னால் சனிக்கிழமையிலே லீவு நாள், அதை மீறக்கூடாது என்று அவளுக்கு விதி விதிக்கப்படும். ஆனால் அந்த மக்களுடைய மதில் எப்படி என்று சொன்னால் தீமைகளை விரும்புகிறான், நபியுடைய கட்டளைகளை மீறுகின்றான், இறை சட்டங்களை அவர் விவாசியப்படுத்துகின்றான். ஒரு மனிதனுடைய மனதில் இப்படி இருக்கின்ற பொழுது அல்லாமல் இருந்து தக்கவாறு சோதிக்கும். மனதில் கெட்ட இருந்தா அல்லாமல் சோதிக்கும். தீமையை நாடாமலே ஒதுக்கி சென்றோம் என்றால் இந்த சோதனையும் இல்லை. அப்படியே போற பொழுது இவன் நம்ம யோசிச்சு பார்க்கிறான், தண்ணி தான் போட்டிருக்காங்களே, நம்ம போதவரு தண்ணி போட்டோமே அப்படின்னு சொல்லி பார்த்தாண்டா கொஞ்சம் சாயலாமா அல்ல சோதிக்கும். வீடு சிகரெட்டை விட்டுறான், அதை அப்படியே முற்றிலும் மறந்துடணும். அவங்க ஒரு வீடு கொடுத்துட்டு வாங்க, நம்ம குடும்பம் அடிக்காதையா, நம்மளும் தான் அடிச்சுட்டு தான் அவங்க குடும்பம். அவனுக்கு சிந்தனை கொண்டு போனாலும் எல்லாம் சோதிச்சான். தீமைகளை கொடிய பாவங்களை விட்டு ஒதுங்கியதற்கு பின்னாலே நம்முடைய மனசு தீமையாயிட வேண்டும். ஆக அந்த மது இஸ்ராயல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சனிக்கிழமை வரையறையை நாங்கள் பேடுகின்றோம், ஓய்வாய் இருக்கின்றோம் என்று சொன்னதற்கு பின்னாலேயும் நபியுடைய கட்டளை மீறுகின்ற அந்த மதலை கொண்டான். இல்ல சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? வேற நாட்கள்ல சனிக்கிழமையை விடுத்து வேற நாட்கள்ல மீன் மேல வருது, தனிக்கு மேல வருது. அல்ல சோதிக்கிறான். சனிக்கிழமையில மட்டும் நிறைய மீன் மேல வருது, கடலூர் கடற்கரை வருது. நான் பாக்குறான் சனிக்கிழமையில இவ்வளவு மீன் தலை தூக்குது, என்ன செய்யறது என்று அதில் அவன் தந்திரம் பண்ண ஆரம்பிச்சு. சனிக்கிழமையில போய் வலையை விரிச்சலும் எல்லா மீதும் உள்ள மாடிக்கணுமா, மறுநாள் போய் எடுத்துக்கணும். நீங்களே தான் கேட்ட வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமைக்கு ஓய்வாக இருக்கணும்னு சொல்லி இப்போ சனிக்கிழமையிலே வலையை விரிச்சு மறுநாள் போய் பிடிச்சிக்கிறேன். வலையை தானே விரிச்சோம், நான் மீன் பிடிக்க போகலையே அப்படின்னா தீமையை நாடுற கூட நான் சோதிக்கிறான். குரங்கு மனசு ஆக்கின்றான். தீமைகள் அவங்க விழுந்தார், பாவ படிமையை மூழ்கினார்கள். அப்பொழுது மூன்று பிரிவினர்களாக அந்த சமுதாயம் பிரிந்தது. ஒரு சமுதாயம் ஒரு பிரிவினர் சொன்னார்கள், நன்மையே தீமை என்ன பார்த்துக்க வேண்டாயா, எது லாபமும் செய் பாவமாக வழியாவது, தீமைகளை மூழ்கிக்கிறேன்னு சொன்னார். இன்னொரு கூட்டம், தீமை செய்யாத
தண்டனை வந்து விட்டால் தாங்க முடியாது என்று அவனுக்கு அறிவுரை கொடுக்கின்ற புத்திமதி சொல்கின்ற இறைவனுடைய வரையறையை பேணி வாழ வேண்டும், சரீரத்தை மீறக்கூடாது என்று நல்லுரை கூறுகின்றது. அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்னொரு குற்றம் இருக்கின்றது, அவன் தீமேலும் போடுறா, அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகி போறான், தண்டனை என்பது உண்மை, அவன் போட்டு மேலே சொல்றதுக்கு தான் இருக்குது, எவன் எப்படி போனா பரவாயில்லையே என்று அலட்சியப்படுத்தி கொண்டு ஒரு கூட்டம் ஒரு பிரிந்தன் இருக்கின்றான். தண்டனை வந்ததாம் நபியுடைய அறிவுரையால் அலட்சியப்படுத்திய பொழுதும் இறைவதாவது உண்டாவது என்று அவர்கள் பாவப்படிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பொழுதும் சனிக்கிழமை வரையறையை மீறிய பொழுதும் இறைவனுடைய தண்டனையே வந்தது. இறைவனுடைய தண்டனை வந்த பொழுதும் ஒரு கூட்டத்தார்கள் தான், ஒரு பிரிவினர்கள் தான் அதனை இருந்து பாதுகாக்கப்பட்டார். யார் அது? யார் அந்த மக்களை எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்களோ, நல்லுரை கூறிக்கொண்டிருந்தார்களோ, பாவப்படிகளை விழாத, நபியுடைய அறிவுரையை கேளு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து கொள் என்று யார் நல்லுரை கூறி சீர்திருத்தத்திற்காக வேண்டிய முயற்சி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பிரிவினர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டார்கள். தீமைகளில் மூலிகை வந்து அழிஞ்சா வேடிக்கை பார்த்து கொண்டு தான் பாருங்க, அவன் தான் அழிஞ்சான். சூரத்தில் ஆறாவதுல இதை சொல்லுங்க, அந்த வேடிக்கை பார்த்து கூட்டத்தார்கள் சொன்னார்களாம், அவன் பாவம் செய்யறான், மூலிகை போறான், அழி வந்தா அழிஞ்சு போறான், நீ ஏன் அவன் போட்டு பண்ணிட்டு என்று இந்த வேடிக்கை பார்த்து கூட்டம் சொன்னார்களே, அதற்கு அது நல்லவர்கள் சொன்னார், சீரத்த பணியை செய்ய வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அக்கறை கொண்டும் யார் அந்த நல்லபடியை செய்தார்கள் அவர் சொன்னார்கள், காலும் மாதிரத்தில் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பும் நீ தீமை நடைமுறை கண்டாயே, கண்ணாரை வார்த்து கொண்டிருந்தாயே, தடுத்தாயா, எச்சரிக்கை செய்தாயா என்று கேட்பானே உங்களுடைய இறைவன். அவனுக்கு பயிர்ச்சது காண்டிதான் அந்த பணி நான் செய்யறேன் கேட்பான், இறைவா நான் தடுத்து சொல்ல வேண்டிய அறிவுரையை சொன்னேன் என்ற அந்த இறைவனுக்கு நான் பயிர் சொல்ல வேண்டும், அதுக்கு தான் நான் செய்யறேன் பயிர் சொன்னான். இன்னொன்றையும் சொன்னார்கள், இவன் மூள் பாவத்தில் மூடி கிடக்கிறான், இவன் அழிஞ்சு போவா, அவனையும் போய் அறிவுரை சொல்லிட்டு இருக்கிற என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அப்படி அல்ல, பாவங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடியவனா இருந்தாலும் நல்ல அறிவுரையை சொல்கின்ற பொழுதோ, எச்சரிக்கை செய்கின்ற பொழுதோ அவனுடைய உள்ளத்திலேயும் எல்லாம் நல்ல இடத்தை போடலாம். அவர் இவ்வளவு எச்சரிக்கை பண்றாங்க, அறிவுரை கூறுகின்றார்கள், அதே நம்ம கொஞ்சம் கவனிக்கும் என்று நல்லவர்கள் தோன்றலாம். அல்லவும் யுத்தமும் அல்லாவை பயந்து அந்த பாவங்களில் இருந்து அவர்கள் மீறி வரலாம் என்று அந்த நல்லவர்கள் சொன்னார். இந்த நிலைதான் இப்பொழுதும் உலகத்தில் மிகப்பெரிய அளவில் உண்டாத ஒரு ஆபத்து கம்மி பிடித்திருக்கிறது. நாடுகளிலேயும் கீழே நாடுகளிலேயும் நம்முடைய ஊர் உலகங்களிலேயும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து, இந்த ஆபத்து உணவு ஒழுக்கத்துடைய வீழ்ச்சி, மனிதர்கள் மனிதத்தன்மையை இழந்துவிட்டு மிருகத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை, உலகம் முழுவதையும் பிடித்தாட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பணி என்ன? முஸ்லிம் சமுதாயம் வெறுமனே இந்த ரமலானை, இந்த ஈது பெருநாள்களை, ஹஜ் பெருநாள்களை வெறுமனே விமர்சனையாக கொண்டாடுவதற்கு மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கிறார்களா? இந்த உலகத்தை எச்சரிக்கை செய்யக்கூடிய கடமை அவளுக்கு இல்லையா? எல்லா தெய்வார்களும் இந்த ஒரு சீர்திருத்த பணிக்காக நின்று வந்தார்களோ, அந்த சீர்திருத்த பணி இந்த இறுதி தூதர் முகமது சல்லாசமாவுடைய இந்த உம்மத்த முஸ்லிமா முஸ்லிம் சமுதாயத்துடைய தோழிலே சுமத்தப்பட்டிருக்கின்றதா இல்லையா? நெய்மார்கள் யாரும் இல்லை, கூட்டு முறையிலே உண்டான முயற்சி இந்த முஸ்லிம் சமுதாயம் செய்யும். அப்படிப்பட்டதான பயிற்சியை பயன்பாட்டை இந்த சமுதாயம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இதுவா. ரமலானிலே வெறுமனே பட்டினை கிடந்தோமே, நாம் பெற்ற பயன்பாடுகள் என்ன, என்ன பயன் அடைந்தோம், இந்த பாடத்தை பெற்றோம் என்று நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டவளாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சீர்திருத்தம் எங்கிருந்து தொடங்க வேண்டும், எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையில் இருந்து வர வேண்டும். ரமலானை விழுந்து விழுந்து தொழுதோமே, அந்த தொழுகை ரமலான் முடிஞ்சு விழுந்தாலே அது பலவீனப்பட்டிருக்கலாம். தொழுகைதான் பிரதான். இறைவன் திருமலை சுகுண்ட பொழுதும் அகலக்க பிஸ்வலா
वस्त्र बिरालेगा जब ये तुलगे पुरी उमारे उमड़े उनको चले याऊंगे अत तुलगे दिले बैठते दिले निकल उनको योड़े ला नस्साल के रिस्का नहु नर्सुको इन तुलगे इन वड़गे गल ये तो सोली बिट्टे उंगल डे आवत आधा इन अपर ना ये तो वड़ा दरनो इन उड़े अधियार तो फिर करो इन वाली सेल करो ये तो उंगल डे बिरना रिस्के क्या करना उंगल डे बिरने वाड़ वार करना हिर वार करने ना इल्ले नाखुद नर्सुको नाम कर दान उंगले तेरे से ये नान वड़ा को पुरी रिस्के उंगल बैठे तो उंगल ये तो कि नहीं नंदी सेल तंगे इन्हें सोड़ने नहीं कर दोनों तो मत मिल ले वाह वो राहल का भी सलाह तू कोई कुड़मत दे रखा यो थोड़ू मार देंगे ये वो कैट ये अंदर तुरंत रह ले अल्लाह के टले आ हम उसके लिए वर्षित तो पार्क में डो थोड़े के जलेदार के अंदर सुनाल आधे उड़े ये बोलो तुम्हारे के आधे उड़े इंदिवंदन के आधे उड़े सहोद सदी मीदी मुझे मूल रमलान ले अंत दवत तोड़ गई तरावी के नाम आदि को दिमाग कमल सुल किलो ये नहीं नाट कर ले इंद फरदन की बुंदे इतने इतने कुड़िये अंत तोड़ के ले नाम आदि को दिमाग कमल सुल तो ये सहोदर के ले इपड़ी पड़ता है नल्ले उन्हें भी गले नमूने ये मान उन्हें बरते उल्मा की कुल कुड़िये वकीले इधर वोटर बार नलूटी कल सक विधान
வாக்கியங்களையும் தீனிக்கா உழைக்கக்கூடிய உணர்வுகளையும் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வஆஃபிரு தஆவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.